வணக்கம் நேர்கி வெல்கம் டு இன்டர்நேஷனல் நியூஸ் இதுவரை கூகுள் நிறுவனம் பல நிறுவனங்களை வாங்கிய செய்திகளை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்க கூகுள் நிறுவனத்தின் ஒரு பகுதி டொமைனை தன்னுடைய சாமர்த்தியத்தால் வெறும் இரண்டு யூரோக்களுக்கு வாங்கியிருக்கார் ஒருவர் கூகுள் நிறுவனத்தையே ஒரு நிமிடம் ஆட வைத்த அந்த நபர் யாருன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கூகுள் நிறுவனத்தின் அர்ஜென்டினா டொமைன் டவுன் ஆகியிருச்சான் அர்ஜென்டினாவை சேர்ந்த முப்பது வயதான நிக்கோலாஸ் என்பவர் கூகுள் டாட் காம் ஏ ஆர் என்ற வலைதளத்தை சட்டப்படி எந்த பிரச்சனையும் இன்றி வாங்கிவிட்டாராம் என்னதான் கொஞ்ச நேரத்துக்கு அர்ஜென்டினாவின் கூகுள் டொமைனை இந்த நபர் சொந்தம் கொண்டாடினாலும் அதனை கூகுள் நிறுவனம் திரும்பி வாங்கியது வெப் டிசைனரான இவர் இந்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்த பொழுது ஒரு நாள் இரவு தான் தன்னுடைய கிளைண்ட்டுக்கு வெப்சைட் ஒன்றை வடிவமைத்துக் கொண்டு இருந்தபொழுது கூகுள் வெபேஜ் டவுன் என்ற மெசேஜ் தனக்கு வந்ததாகவும் அர்ஜென்டினா கூகுள் டொமைனை தேடி பார்த்த பொழுது அது வரவில்லை என்றும் தெரிவித்தார் இதையடுத்து சமயோச்சிதமாக நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு சென்ற இவர் அங்கு சென்று இந்த டொமைனை இரண்டு யூரோக்களுக்கு சொந்தமாக வாங்கினார் அன்று இரவு மக்கள் சர்ச் பண்ண அனைத்தும் தான் வாங்கிய இந்த டொமைனுக்கு வந்ததை பார்த்து உறைந்து போயிட்டாராம் இந்த நபர் இதன்பின் கொஞ்ச நேரத்திலேயே இதை சரி செய்து இந்த டொமைனை கூகுள் நிறுவனம் திரும்ப வாங்கியது ஆனால் இதற்காக எந்த பணமும் இவரிடம் செலுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது என்ன இருந்தாலும் இவ்வளவு பெரிய கூகுள் நிறுவனம் சற்று நேரம் தங்களோட கண்ட்ரோல ஒரு அர்ஜென்டினியன் வெப் டிசைனரிடம் தொலைத்ததுதான் உண்மை நேயர்களே